சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்க பெற்றவங்க செல்வ செழிப்பா எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கையில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செல்வ செழிப்புக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க இவங்க. இவங்களோட அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு. இந்த வழிபாட்டு முறையை புரட்டாசி சனிக்கிழமையில் ஆரம்பித்து வருடம் முழுவதும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் செய்யலாம். இல்லை, புரட்டாசி சனிக்கிழமையை தவற விட்டவங்க ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம். இந்த வழிபாட்டை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்கிறது ரொம்பவே சிறப்பு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலையில் 6 மணிக்கு மேலே செய்யலாம். அப்படி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுக்கு உரிய மந்திரங்களான ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா போன்ற மந்திரங்களை உபயோகிக்கலாம். இந்த மந்திரங்களை 11, 21, 108 அப்படின்ற முறையில் சொல்லணும். இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக நம்ம அவல் வைக்கலாம். மாவிளக்கு போடும் பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். எந்த நெய்வேத்தியம் வைத்தோம் அப்படின்னாலுமே நம்ம முக்கியமாக வைக்க வேண்டியது தீர்த்தம்தான். தீர்த்தப்பொடி, பெருமாளுக்கு உகந்த தீர்த்தப்பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த தீர்த்தத்தை எந்த பிரசாதம் வைக்கிறோமோ இல்லையோ தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும். நம்ம தீர்த்தம் வைக்கும் பொழுது பெருமாள் நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சிலருக்கு மாவிளக்கு போடும் பழக்கம் இருக்கும், மாவிளக்கும் போடலாம். அதற்கூடவே இன்னொன்று முக்கியமான பொருள், அவள் வந்து நெய்வேத்தியமாக வைக்கணும். ஒருவருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வறுமை இருந்து வரும் சூழ்நிலையில் கூட அவரை செல்வந்தராக மாற்றக்கூடிய சக்தி பெருமாளுக்கு உண்டு. இது நம்ம எல்லாமே அறிந்த ஒன்று தான். கிருஷ்ண அவதாரத்தில் தன்னுடைய நண்பர் குசேலரை ஏழ்மை நிலையிலிருந்து செல்வந்தராக மாற்றிய பெருமையும் எம்பெருமானையே சேரும். பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் அவளும் ஒன்று. புரட்டாசி மாத சனிக்கிழமையான அன்றைக்கு பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான அவள் நிவேதனமாக படைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். எவர் ஒருவர் அவளை பெருமாளுக்கு பிரசாதமாக வைத்து மனமுருகி நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டாலும் அவருடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சனிக்கிழமைகளில் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதோடு சேர்த்து இவர் ஒருவரையும் நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து நம்ம விடுபடலாம். சனி பகவான் மனிதர்களை மட்டும் இல்லாமல் தெய்வங்களை கூட விட்டு வைப்பதில்லை அப்படின்னு புராணத்தின் வாயிலாக நம்ம அறிய முடியுது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சனி பகவான் பிடிக்கும் நேரம் வரும்பொழுது அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள பல பரிகாரங்களை அவங்க செய்வாங்க. இருப்பினும் சனியின் பிடியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. செய்த பாவத்திற்கான தண்டனையை தெய்வமாக இருந்தாலும் அனுபவித்து தான் தீர வேண்டும் அப்படின்றது நியதி. அந்த வகையில் ஆஞ்சநேயரையும் சனி பகவான் விட்டு வைக்கல. ஆஞ்சநேயரை பிடிப்பதற்கு ஆஞ்சநேயர்கிட்டயே அனுமதி கேட்டாரா சனி பகவான்? சனி பகவானுடைய தொல்லை தாங்க முடியாமல் என்னுடைய தலைமீது வந்து அமர்ந்து கொள் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னாராம். ஆஞ்சநேயர் தன் தலைமீது சனி பகவானை அமர செய்து விட்டார். உடனே சமயோஜிதமாக யோசித்து ஆஞ்சநேயர் ஒரு பெரிய பாறாங்கல்லை தன்னோட வாளின் மூலம் தூக்கி சனி பகவானுடைய தலை மீது வைத்து விட்டார். பாரம் தாங்க முடியாத சனி பகவான் தன்னை விடுவிக்குமாறு ஆஞ்சநேயரிடம் மன்றாடினார். அதற்கு ஆஞ்சநேயர் செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. மீண்டும் சனி பகவான் மூச்சு வாங்கி கொண்டே தன்னை விட்டுவிடுமாறு ஆஞ்சநேயரிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு அவர், சனி பகவானே, அப்படி என்றால் எனக்கு ஒரு வாக்கு கொடு அப்படின்னு கேட்டாராம். என்னையும் என்னை வணங்கும் பக்தர்களையும் நீ பிடித்து வைத்து கொண்டாலும் அவர்களை தொல்லை செய்யக்கூடாது அப்படின்னு வாக்கு கொடு அப்படின்றத தான் சனி பகவானிடம் ஆஞ்சநேயர் நமக்காக வரம் பெற்று கொண்டாராம். ஆஞ்சநேயருடைய கட்டளையை ஏற்ற சனி பகவானும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு கூறிவிட்டாராம். அப்போதையில இருந்து இப்போ வரைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாரொருவர் ஆஞ்சநேயரை வணங்குகிறார்களோ அவர்களின் சனிதோஷம் இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது குறைவாகவே இருக்குமாம். சனி பகவான் தரும் இன்னல்களை நாம் அனுபவிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அதிலிருந்து நாம் சற்று ஆஸ்வாசிக்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் நிம்மதி கிடைக்கும். இதனால தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது.